Welcome to Hasana's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்கடி. இது வந்து திருநெல்வேலி நேட்டிவ் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான டிஷ் தான். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தக்கடி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு நெக்ஸ்ட் டே வந்து தலைக்கறி வச்சு செய்வோம். பக்ரீத்துக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்டாக இதுதான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ தலைக்கறியில் செய்கிறது தான் இதோட ஸ்பெஷலே. ஆனால் இன்றைக்கி வந்து நான் மட்டனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்காக குக்கரில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் வந்துட்டு 1 பெரிய டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலையே டைரெக்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ நம்ம நல்லா முருக வறுக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போய் நான் அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பொதுவாக 2 பெரிய வெங்காயம் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சமாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வதக்கறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் பட்டைத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்க தான் செய்யும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் 1/2 கிலோ மட்டன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிடுங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டு ஆயிலோட நல்லா இதை வதக்கி எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா இஞ்சி பூண்டோட கோட் ஆகிற மாதிரி, இந்த மசாலா இந்த இஞ்சி பூண்டு அந்த ஆயிலோட நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் போட்டதுக்கப்புறம் நல்லா அடியை ஸ்க்ராப் பண்ணவே அந்த அடி பிடிச்சது இன்னும் வந்து கருகாமல் உங்களுக்கு வந்துட்டு அழகாகவே பிரிஞ்சு வந்துடும். ஸோ நார்மலாகவே இந்த மட்டன்லேருந்து உங்களுக்கு தண்ணி விடும். இந்த அளவுக்கு ஆயில் பெரியற அளவுக்கு அந்த தண்ணி வற்றி ஆயில் பெரியற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஹோம்மேட் மசாலா நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். 5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைனாலும் பரவாயில்லை. இது வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணுற மசாலா தான். பொதுவாக நாங்கள் கறி குழம்பு மீன் குழம்புக்கு இந்த மசாலாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட அளவு இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எவ்வளோ அளவில் ஆட் பண்ணணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ 4-5 டம்ளர் தண்ணி நீங்கள் விட்டுருங்க. எதுக்காகனா இந்த சூப் வச்சு தான் நம்ம வந்து தக்கடிக்குள்ள ரெசிபியை வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 4-5 விசில் அடிக்கட்டும், வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு வந்து எடுத்து வச்சிடலாம். இதுக்காக நான் அரிசி மாவு வந்து 2.5 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நாங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற மாவு. இது வந்து நல்லா வறுத்த அரிசி மாவு. இந்த மாதிரி 2.5 கப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கரெக்டாக ஒரு உங்களுக்கு ஒரு 10 பால்ஸ் கிட்ட வந்து வரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் வந்து துருவன தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இல்லைனா 1 பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க துருவி. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டர் வச்சு தான், இந்த மட்டன் சூப் வச்சு தான் நம்ம அந்த தக்கடி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த சூப் மட்டும் தனியாக வந்து பிரித்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே எடுத்துட வேணாம். கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் 2.5 டம்ளர் இருக்கும், அந்தளவுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துட்டேன். இந்த சூப்பில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாவில் வந்து உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து புட்டு உறுத்துற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் அண்ட் தேங்காய் வந்து மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி உதிர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மட்டன் வேக வச்ச வாட்டரை வந்து ஊற்றி புட்டுக்கு உதிர்த்துற மாதிரியே உதிர்த்தி எடுக்கணும். மாவு மாதிரி ரொட்டிக்கு அந்த மாதிரி பிசைகிற மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு நம்ம ஆட் பண்ணி உதிர்த்திக்கிட்டே இருக்கலாம். இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஆனால் இது வறுத்து இது செய்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இந்த மாதிரி 2-3 டைம் நான் பிரித்து வந்து அந்த மட்டன் சூப்பை வந்து ஆட் பண்ணி இந்த மாவை வந்து உதிர்த்தி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் வந்து இது கிடைக்கணும்.
ரொம்ப வாட்டரி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து தக்காளி ரொம்ப கெட்டியாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப உதிர்ந்துருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து ரெண்டு, நீங்கள் வந்து ஒரு பெரிய பால் சைஸுக்கு மாவு எடுத்து ரெண்டு கையில் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து அழகாக அது உருண்டை வந்துடும். ரொம்ப ஹார்டாகவும் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அது இல்லாமல் ரொம்ப வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒரு சின்ன பால் உருட்டிட்டு பார்த்தா அது நல்ல ஷேப் கொடுக்கணும். அண்ட் நீங்கள் லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணால் அது வந்து உடையிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாவு பதத்தை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மாவுலேயும் வந்து பால்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பாலை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து மட்டனும் கொஞ்சம் வந்து இந்த குழம்பும் இருக்குது. அதுலேருந்து நான் மட்டனை ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கிறேன். எதனாலனா இந்த மட்டன் பால்ஸை வந்து உள்ளே நம்ம ஃபஸ்ட்டு அந்த வாட்டரோட முங்குற அளவுக்கு நம்ம வைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு சூப் வந்து இல்லை பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னி கொஞ்சம் நீங்கள் வாட்டர் அண்ட் வந்து உப்பு ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இது இன்னும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் டைரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இடையில நீங்கள் மட்டன் கடந்துச்சுன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் நான் மட்டனை ஃபஸ்ட்டு தனியாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்து வச்ச மட்டனையும் வந்து மேலே வந்து போட்டுடுறேன். நான் அந்த மாவில் உப்பு ஆட் பண்ணலை, பிகாஸ் அந்த குழம்புல வந்து ஆல்ரெடி நம்ம கறி வதக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ரெண்டு விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம சிரமப்பட்டு செஞ்சாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஸ்பெஷல் ரெசிபினே சொல்லலாம். இது எந்த ஹோட்டல்லையும் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.